நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை இங்கு வர்மா சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுனேஷன் தெரப்பி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ் சோமசுந்தரம் கிரவுண்ட் எதிரில் டி நகர் தொடர்பிற்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்

உடல் நலம் கல்வி திருமணம் பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன் தொடர்பிற்கு நைன் தயவுசெய்து சொல்கிறேன் அதை வைத்து கொண்டு சமூக வலைதளங்களில் தலைவருக்கு எதிராக கருத்து பதிவிடாதீங்க இது என்ன மனோபூர்வமா தாழ்மையான வேண்டுகோள் அவருக்கு எதிராக கருத்துக்கள் பேசுறது வீடியோ பதிவு பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க என்றுமே அவர் தலைவர் அவர் தான் முடியலன்றாருங்க நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எதிர்ப்பு மருந்து எடுத்துக்கொண்டால் கூட அது எனக்கு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்றாரு விட்டுருங்க அவர் ஓய்வு எடுக்கட்டும் அவர் நல்லா இருக்கணும்ல ஆரம்பத்தில் பேட்டியில அவரை நான் இதுக்கப்புறமும் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண போறவுடைய கிடையாது இன்னமும் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் இந்த டிஷர்ட் எதுக்காக எனக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக போட்டு வந்ததா இல்ல இதை தான் போட்டுட்டு இன்னமும் இருக்கீங்களா ஒரு நல்ல தலைவனை காட்டுங்க இந்த மாதிரியான வாசங்களை போட்டு நான் வந்து உக்காருல ரஜினி வந்தா எம்பி ஆயிடலாம்னு நினைச்சிங்களோ இதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு ரஜினிகாந்த் அந்த விரக்தி உங்களுக்கு எனக்கு வந்து தலைவர் வந்துட்டு அவர் ஒருத்தர் கையை காட்ட முடியாதுன்ற நிலையில இருக்காருன்னு நான் சொல்றேன் நீங்க ஏத்துப்பீங்களா உங்களை ஒருத்தரே அவரால் தேர்ந்தெடுக்க முடியல பாஜகவில் இருந்து வந்த ஒரு அஜினமூர்த்தி தான் பக்கத்துல நிற்க வச்சாரு அன்றைக்கே நீங்க உணர்வு இல்லையா பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க பேசிட்டு இருக்கட்டும் கல்லடி பட்டு பட்டுதான் இருக்கும் ஆமா நாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் அவர் சொல்லிட்டாரு உங்களை எல்லாம் கொண்டு வந்து நடுத்தருவில் நிக்க வைக்க வேணாம்னு நினைக்கிறேன்றாரு மாட்டி விடுறதா இருந்தால் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் ரஜினியின் தீவிர ரசிகரும் மக்கள் மன்ற நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு சூர்யா அவர்கள் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சூர்யா ஒரு தீவிர ரசிகர் மக்கள் மன்ற நிர்வாகி நீங்க திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் அறிவிப்பு அவர் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார் அதற்கு பிறகு என்னை மன்னிங்க எல்லோரும் வந்து உங்களை நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கீங்க உங்களுடைய குடும்பங்களுக்கு அது புண்ணியமாக போய் சேரும் ஆனால் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டு அவர் விளக்கிட்டார் அரசியலை விட்டு அதுக்கு பிறகு ஒரு போராட்டத்திலலாம் கையில் எடுத்தீங்க நீங்கள் வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் உங்களோட பேட்டி பார்த்தேன் நான் இப்போ சமீபத்தில் ரொம்ப விரக்தியின் உச்சத்திலையும் அதே போல் ஆதங்கத்திலையும் திரு ரஜினிகாந்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க மீண்டும் யாரையாவது ஒருத்தர் கையை காட்டுங்கன்றீங்க இல்லைனா வாய்ஸ் கொடுங்கன்றீங்க முதல்ல யார் இந்த சூர்யா உங்களை பற்றி சொல்லுங்கள் திரு ரஜினிகாந்தை எப்படி பிடிக்கும் என்னுடைய தலைவனுடைய பூர்ண உடல்நலம் வேண்டி நான் அனைத்து மதத்துடைய கடவுளையும் என்ன என்னை மனத பூர்வமாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ சாரு கேட்ட கேள்வி ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் ஒரு மனநிலையில் வந்து இப்போ தான் மாறிக்கிட்டு வர்றோம் சாரு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை பட் சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் அவ்வளோதான் இப்போது என்னுடைய மன மனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாறிக்கிட்டு இருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு என்னை வந்துட்டு வேதனைக்குள்ள இங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டார் அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு தலைவரை வந்துட்டு எங்கள் சார்பாக வந்து எந்த ஒரு டிஸ்டபன்ஸோ இல்லை ஒரு வேதனையோ அந்த மாதிரி உள்ளாக்க நாங்கள் விரும்பலை மேன்மேலும் வந்துட்டு என்னுடைய அந்த நண்பர்களுக்கும் சரி இல்லை வந்துட்டு இந்த இந்த மீ பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களோ ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆதங்கம் இருக்கும் கோபம் இருக்கும் அழுகை இருக்கும் வேதனை இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் தயவுசெய்து சொல்கிறேன் அதை வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் தலைவருக்கு எதிராக கருத்து பதிவிடாதீங்க இது என்ன மனப்பூர்வமான தாழ்மையான வேண்டுகோள் அவருக்கு எதிராக கருத்துக்கள் பேசுகிறது வீடியோ பதிவு பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க என்றுமே அவர் தலைவர் குழந்தை 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 படத்தை தலைவர் தான் அவர் அதனால் அவருக்கு அவருக்கு எதிராக தயவுசெய்து எந்த ஒரு கருத்தும் பதிவு பண்ணாங்கன்றதை ரொம்ப திரும்ப திரும்ப ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தெரிஞ்சுக்கிறேன் அதை நான் இங்கே வந்து பேச வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் வந்து என்ன ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் இப்போ சாட்டியும் சொல்கிறேன் இப்போ பேசப்படுற ஏதாவது மன்னிச்சிருங்க ஆக்சுவலி என்ன வருத்தம் எவ்வளோ ஆதங்கம் ரொம்ப உங்களுடைய முகத்தில் என்ன எதிர்பார்த்திங்க திரு கிட்டே சார் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து அவர் 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 சென்னையில் கால் எடுத்த முதல் நாள் இங்கே வந்து கால் நடக்கும் இப்போ வரைக்கும் உச்சத்தில் கட்டி தான் பறக்கிறாரு அவர் 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 யாரையும் பகைச்சிக்கிட்டது கிடையாது இன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளுக்கும் நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க திரு வந்து அம்பானி இருக்கணும்னு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஆக்சுவலி ஓ அவ்வளவுக்கு ஒரு பேர் பணம் பேர் புகழ் ஒரு எல்லாமே ஒரு அன்பு நிறைந்து கொண்ட ஒரு நல்ல மனிதர் ஆக்சுவல் அந்த மனிதர் வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார் எனக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் நான் ஒரு ரசிகராக இருக்கிற ரோல் மாடல் ஆரம்பிக்கிறார் போன்னு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் ஆகா நம்ம நம்ம தமிழ்நாடு வந்து இந்தளவுக்கு சிஸ்டம் கட்டுப்போச்சுன்றதவே வந்துட்டு வெளிப்படையாக சொல்லிட்டார் ஆகா அந்த சிஸ்டத்தை திருத்துறதுக்கு என் தலைவனே வரானா வெரி வெல் ஓகே நம்ம அப்போ சேர்ந்து அந்த ஒரு இது அதுக்கப்புறம் ஒரு அறிக்கைகள் பேச்சுகள் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு நான் வந்து இளைஞர்கள் தருவேன் எந்த ஒரு கட்சித்தரும் சொல்லாத ஒரு வார்த்தை ஆகா இளைஞர்கள் இதில் ஒரு தமிழ்நாடு ஒப்பறையப்படுதா அப்துல்கலாம் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி தமிழகம் வந்து இளைஞர்களோட கையில் இந்திய இளைஞர்கள் சொன்னார் அது மாதிரி ஓகே வருதா ஓகே நம்ம அப்துல் கலாம் ஓடி இதெல்லாம் வருதா ஓகே ஃபைன் அப்போது நம்ம இன்னும் உத்வேகமாக நம்ம தலைவர் பின்னாடி போகலாம் அப்படின்ட்டு அதிகமான அவருடைய வார்த்தைகளை கேட்டு எல்லாமே அவரை செயல்படுறதுக்கு தான் நான் ரொம்ப உள்ள கூட வந்து பயணம் வச்சிருக்காரு சரி ஒரு விஷன் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிறைய விஷயங்கள் சொன்னார்ன்றீங்க அதை எதிர்பார்த்தீங்க ஏமாந்து போயிட்டீங்கன்றீங்க ஓகேங்களா அதுதான் உங்களுடைய வார்த்தையில் எனக்கு தெ புரியும்படியாக சொல்கிறது அவர் தான் முடியலன்றாருங்க அவருடைய அவருடைய அறிக்கையிலே நான் சொல்கிறார் இல்ல நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எதிர்ப்பு மருந்து எடுத்துக்கொண்டால் கூட அது எனக்கு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்றாரு வேற என்ன அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டுறாரு விட்டுருங்க அவர் ஓய்வு எடுக்கட்டும் அவர் நல்லா இருக்கணும்ல ஆரம்பத்தில் அதானே சொன்னீங்க பேட்டியில் ஓய்வு எடுக்கட்டும் விடுங்க ஓகே ஃபைன் அதாவது ஆக்சுவலி இந்த கேள்வியை நான் மனப்பூர்வமாக எடுத்துக்கிறேன் அதாவது என்னுடைய தலைனுடைய நலமும் அவருடைய உயிரும் தான் வந்துட்டு எங்களுக்கு முதல் முதன்மையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் உட்காந்து நான் பேசுகிறேன் ஆக்சுவலி ஒரு ரசிகராக அவரை நான் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது அவருக்கு அது பிடிக்கலை மனவேலியாக இருக்கான் தலைவருக்கு ஓகே ஃபைன் அது அந்த தான் நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக ஆகிட்டு இருக்கோம் ஆனால் தலைவருக்கு எப்பயுமே அவருக்கு புகழ்ச்சி பிடிக்கான்னு சொல்லுவார் ஆனால் அதை ஹானஸ்ட்டாக பேசுகிறத லைக் பண்ணுவோம் ஏன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு தலைவர் தலைவர் அதுக்கப்புறம் வந்துட்டு திரு டெண்டுல்கர் அவர்கள் அப்புறமா எம்எஸ் தோனி அவர்கள் இவங்க மூணு பேர் இவங்க மூணு பேருமே மனசில் பட்டதை பேசுவாங்க மனசில் பண்ண செய்வாங்க அதனால தான் முச்சத்தில் காரணம் ஆச்சு நான் என்னுடைய ஃபேஸ்புக்கோடைய பக்கத்துலேயே நான் போட்டுக்கேன் என்ன இன்ஸ்பிரேஷன் இவங்க மூணு பேர் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி தலைவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது ஆனால் மனசுக்கு கூட பகிரங்கமாக பேசினா அது பதில் சொல்லுவார் இல்லை அவர் ரொம்ப உலபூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க எஸ் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்வாங்கிக்கிறீங்க அவர் சொன்னால் செய்வீங்கள கண்டிப்பாக அவர் கேக் அவர் சொல்கிற வார்த்தையை அது சொல்படி கேட்பீங்கல்ல அவர் தான் உங்களுடைய பணிகளை பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார் இல்லை அதை பாருங்க இன்னமும் மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம் இந்த டிஷர்ட் ஷர்ட் எதுக்காக எனக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக போட்டு வந்ததா இல்லை இதை தான் போட்டுட்டு இன்னமும் இருக்கீங்களா மாத்துவம் எல்லாத்தையும் மாத்துவோம்ன்றது அது வந்து தொடர்கதையாக இருக்குது ஆக்சுவலாக தொடர்கதையா இருக்குது ஒரு நல்ல தலைவனை காட்டுங்க இந்த மாதிரியான வாசங்களை போட்டு நான் வந்து உட்கார்ல மாத்துவம் எல்லாத்தையும் மாத்துவோம் என் தலைவர் சொன்னார் சரிங்களா சிஸ்டம் சரின்னு சொன்னார் இப்போ தலைவர் வரலாற்றையும் சிஸ்டம் சரியில்லாம தான் இருக்கும் ஆ அவர் வரலாட்டி மாற்றவே முடியாது இப்போ இல்லைன்னா எப்போ இல்லை எப்போயுமே கிடையாது ஏன்னா என் தலைவன் வரலை எனக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு இளைஞனை நான் பேசுகிறேன் ஒரு ரெண்டு விஷயங்கள் ஒன்று யாராவது மாற்றுவாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இதை வந்து நாம் மாற்றணும்னு நினச்சார் அவர் மாத்துவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம்னு சொன்னார் யாராவது ஒருத்தர் மாற்றுவாங்கன்ற ஒரு எண்ணமாவது இது வந்திருக்கணும் இல்லைன்னா யார் வந்தாலும் இங்கே மாற்ற முடியாதுன்ற ஒரு எண்ணத்துலேயாவது திரு ரஜினிகாந்த் இருந்திருக்கலாம் இப்போ என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க ரஜினிகாந்த் கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தொடர்ந்து மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம் டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால என்ன நடந்துருப்போகுது அதை சொல்லுங்கள் அதாவது என் தலைவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்துட்டு நான் அரசுக்கு உறுதின்றதை சில விஷயங்கள் சொல்கிறாரு அன்னைக்கு வந்து எங்கள் மனதில் வை விதைக்கப்பட்ட அந்த விதை என்பது இன்று மரமாக வளர்ந்துருக்கு சரி அந்த மரம் வந்துட்டு இதுக்கப்புறம் காயா காமிக்கணும் பழமாக மாறணும் அவ்வளோதான் பழம் என்றது தான் நான் வந்து இந்த அரசியலான வெற்றின்னு சொல்ல வரேன் அந்த எலெக்ஷன்ல வெற்றின்னு சொல்ல வரேன் இப்போ மரமான அதை புடுங்க முடியல ஸோ இந்த வாசகம் என்பது நான் வந்துட்டு என் தலைவன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியே நான் ஒவ்வொரு நாட்டை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் கொடுமை எவ்வளவோ இருக்குது விவசாய பிரச்சனை பாலியல் தொலைகள் வாட்டவர் சொல்லிட்டே போனால் அதுக்கு கணக்கே கிடையாது இப்போ இவ்வளவு நடந்துதான் இருக்குது பட் நம்ம வேணா வந்துட்டு மற்ற அரசியல் கட்சி அப்படி இல்லைன்னு சொல்லிக்கலாம் பட் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தெருவில் அந்த பிச்சைக்காரங்க போதும் சொல்கிறேன் எல்லாமே நடந்துதான் இருக்குது மாத்துவம் எல்லாத்தையும் மாத்துவம்ன்ற என் தலைவன் சொல்லும் போல் அது நான் ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அது வளர்ந்து நிற்குது மரமாக வளர்ந்துருச்சு அவர் அவரால் ஊற்றப்பட்ட தண்ணீர் இன்றைக்கி மரமாக நாங்கள் வளர்ந்துட்டோன்றீங்க பூக்களை இது பண்ணுங்க இறங்க நல்லது பண்ணுங்க அரசியலுக்கு வந்து தான் அது பண்ண முடியுமா எக்ஸாக்ட்லி எந்த ஒரு விஷயத்தையுமே அரசியல் கட்டமைப்பு இல்லாம பாருங்க இளைஞர்கள் பேருமே வந்து படிச்ச படிப்பை விட்டு எல்லா வேற பார்த்துட்டு இருப்பாங்க இது வந்து பரவல எல்லாமே இருக்கு அரசியல் இங்க வந்து அரசியல் எந்த எல்லா திட்டத்தையும் யாரு இல்ல முழு நேரம் அரசியல்வாதி ஆனாதான் நல்லது செய்ய முடியுமா எப்படி அப்படி கிடையாது அது அதுக்கான திட்டமிடல் வேணும் இல்லையா ஒரு ஒரு விஷயம் திட்டமிடலுக்கு வந்துட்டு பிஃபோர் நீங்க சொல்றது அரசியல் அப்படியே போறது அரசியல் கிடையாது திட்டமிடல் நீங்கள் பாருங்கள் ஒரு முடிவிற்காக இருந்தால் பாராளுமன்றத்தில் கூட்டுவாங்க சட்டசபையை கூட்டுவாங்க ஒரு பத்து பேர் திட்டமிடல அதுக்கு முன்னாடி அதுக்கான திட்டமில்ல அங்கே போய் உட்கார்ந்து பேசுறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு திட்டமில்லை அதுக்கு முன்னாடி வீட்டில் பேசியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் பேசிருப்பாங்க இப்படி இதுக்கு பார்த்த ஒரு சர்க்கிள் வந்துடும் இது எல்லாமே வந்துட்டு திட்டமில்லா திட்டமில்லைனாதான் ஒரு பதினாறாவது காதல தருமடல் வேணும் அதே போல அதிகாரம் வேணும் அதிகாரம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் நான் ஏத்துக்குறேன் சூர்யா நான் கேட்கக்கூடியது சமூக பணியை ஆற்றுங்க மக்கள் மன்றம் இருக்கும்னு தானே சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் ஆக்டிவா இருக்கும் எக்ஸாக்ட் செய்யுங்க அதாவது அவரே செய்யுவேன்றாருங்க அவரே செய்வேன்னு சொல்லிட்டாரு நான் வந்து சமூக பணி செய்ய போறேன்றாரு அதெல்லாம் நான் சொல்ல வரேன் அதாவது மக்கள் மன்ற பணி என்பதை நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருப்போம் மக்கள் பண் பணி என்பது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நிற்கும் நான் இப்போ வந்து ஒரு வருடம் ஒரு ஒரு நான் ஒரு தர்றேன்னா ஒரு பத்து பேர் சாப்பாடு போட முடியும் பத்து பேருக்கு சாப்பாடு போட்டால் தமிழ்நாடு இருக்கிற எல்லாருக்கும் பசி இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது வந்து நான் ஹானஸ்ட்டாக ஒரு இளைஞர்கள் நான் ஓப்பனாக கேட்குறேன் இதில் கிட்ட நான் ஒரு சகோதரராக கேட்குறேன் கவுன்சிலர் ஆகணும்னு நினைச்சிங்களோ இல்லை எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சிங்களோ ரஜினி வந்தா எம்பி ஆயிடலாம்னு நினைச்சிங்களோ இதெல்லாம் தவிடுபுடி ஆயிடுச்சு ரஜினிகாந்த் அந்த விரக்தி அவங்களுக்கு திரும்ப நான் சொல்றேன் நான் வந்து ஒரு கோடி தொண்டன் நான் சரி எனக்கு வந்து தலைவர் வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொன்ன உடனே எனக்கு வந்துட்டு பதவியை விட எனக்கு வந்து வேலை வேலைப்பாடுகள் அதிகம் எனக்கு என்னோட எனக்கு நான் பதவியை தேடி அங்கே வரல எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலை என்னோட தொகுதியில் கேட்டு பாருங்க அதிகபட்சம் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எல்லாரும் போட்டா எக்ஸ்பெண்ட் வந்து பூஜைக்கு முடிவு பண்ணுவேன் அந்த ஒரு அந்த பயன் ஒரு ஃபயர் இருக்கு ஓகே ஃபைன் அவர் வந்து எப்படியாவ ஒரு சிஎம் ஆகிரணும் அவர் நினைச்சத நடக்கின்ற ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இளைஞன் அவர் இருக்கேன் ஓகே ஃபைன் அவனை சேர்த்துக் சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்தா எனக்கு பொறுப்பே கொடுத்தாங்க இன்னமும் பாருங்க இவ்வளவு நான் எஃபோர்ட் பண்ணி கூட்டி வந்தேன் பண்ணேன் எல்லா பற்றியுமே இந்த முப்பதுலேருந்து இந்த வரவு போடுறது நான் கூட்டி வந்து எல்லாத்தையும் பண்ணேன் எனக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க ஓகே ஃபைன் ரொம்ப சந்தோஷம் ஸோ அவங்க முன்னெடுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா அந்த அதை பண்ணேன் எனக்கு வந்துட்டு பதவியோ பட்டமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் மாதிரி சொல்லிக்க போது கிடையாது இல்லைங்க உங்களுடைய உழைப்பு வீண் போகாதுன்னு அவர் சொல்கிறாரு உங்கள் தலைமுறைக்கு உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் அது புண்ணியமாக இருக்கும்ன்றாரு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட வேற என்ன வேணும் நீங்கள் உழைச்சிங்க அதில் வந்து மறுப்பே தெரிவிக்க முடியாது அவர் உளமாற உங்களை பாராட்டுறாரு அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணீங்க வள்ளூர் கோட்டத்தில் சுதாகர் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையை மீறி நீங்கள் போராட்டம் பண்ணீங்க தர்ணா போராட்டம் அமைதியான முறையில் அதையும் பாராட்டிட்டாரு திரு ரஜனிகாந்த் வேற என்ன எதிர்பார்க்கறீங்க உங்களை இன்னமும் அவர் கைவிடல இன்னமும் உங்கள உழமாற நான் நேசிக்கிறாரு அந்த அந்த ஒரு பதில்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நான் அவரை வந்து இன்னமும் என்ன எதிர்பார்க்கறீங்க ரஜினிகாந்து பதில் என்பதே இப்போ நான் ஓய்வு எடுங்க ஐயா நீங்க நீங்க ஆரம்பத்த சொன்னீங்கல்ல ஐயா நீங்க ஓய்வு எடுக்கணும் ஐயா அண்டர்சுட் ஒரு கொஸ்டீன் அண்டர்ஷுட் அதாவது வந்து இன்னும் என்ன கேக்குறீங்கன்னு சொல்ல வரீங்களா இன்னும் என் தலைவனுக்கு உண்டான ஓட் பேங்க் இன்னும் அப்படியே தான் இருக்குது அவன் எதிரியாக இருந்தாலும் நண்பாக இருந்தாலும் அந்த ஓட்டு இப்போ நான் போகிற ஓட்டு இருக்குல்ல இந்த ஓட்டு என்கிட்ட இருக்குது இந்த ஓட்டு வந்து இன்றைக்கி நான் போய் வந்துட்டு போடாமே போகலாம் ஆனால் கடமை ஆட்டணும் அப்போ நோட்டாகவும் போகலாம் நான் போனேன் நோட்டாக தான் போட்டேன் நோட்டாகவும் போகலாம் இப்போ அவர் கட்சியும் போகிறான் இந்த ஓட்டு என்பது ஒருவேளை தலைவர் வந்துட்டு மனம் மாறி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்காமல் போகலாம் சரிங்களா இல்ல அவர் யாரையாவது கை காட்டலாம் வாட் அவர் அவருடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் அதுக்கான பதில் வந்து ரசிகர்கள இன்னும் ஒரு வாரத்தோட பேசல அதுக்காக நாங்க வந்து இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பதில் அந்த பதில் இல்லப்பா நீங்க வந்துட்டு என்ன நம்பாதீங்கப்பா நீங்க வந்து வேற ஆளுக்கு ஓட்டு போட்டுங்க என்ன பண்ணுங்க ஏதோ பண்ணுங்க சரியா ஆனா நான் வந்து இவ்வளவு நான் வந்து எனக்கு தேவைப்படுற ஓட்டு போட்டுக்கிறேன் சோ உங்களுடைய சம்பந்தம் உங்க வேலை நீங்க பாத்துங்க அது என்னுடைய முடிவு அது இல்லை உங்களுடைய முடினு சொல்லிட்டாருனா அப்போ நாங்கள் எங்கள் எங்களுடைய சூர்யா உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன் உண்மையாக உணர்வுகளை மதிக்கிறேன் ஏன்னா தீவிர ரஜினி ரசிகர் நீங்க உங்களுடைய முகத்துலேயும் உங்களுடைய பாவனைகள் உங்களுடைய பேச்சுகளை நான் உண்மையாக மதிக்கிறேன் நான் உங்களை உலகமாக மதிக்கிறேன் நான் கேட்கக்கூடியது அவர்கிட்ட ஆள் இல்லைங்க அவர் ஒருத்தர் கையை காட்ட முடியாதன்ற நிலையில் இருக்காருன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அவர் இருந்திருந்தால் பண்ணியிருப்பாருங்க அவர் அவர்கிட்ட இல்லைங்க உங்களெல்லாம் ஒருத்தரையே அவரால் தேர்ந்தெடுக்க முடியல பாஜகவுலேருந்து வந்த ஒரு அஜிணமூர்த்தியை தான் பக்கத்தில் நிற்க வச்சார் அன்றைக்கே நீங்கள் உணர்வு இல்லையா இன்னமும் எந்த அடிப்படையில் யாராவது ஒருத்தர் கையை காட்டுவாரு திரு ரஜினிகாந்த் வந்து ஒருத்தருக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு எந்த அடிப்படையில் நீங்க நினச்சிருக்கீங்க உங்களை ஒருத்தர் நான் எதுவும் புது புதுசாக கருத்துக்கள் எதுவும் நான் பேசல அதாவது என் தலைவன் தான் சொன்னார் கட்சிக்கு வேறு ஆட்சிக்கு வேறு தலைமைன்னு சொன்னார் சரி உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அந்த அந்த கட்சிக்கு வேறு அப்படின்போது என் தலைவன் அவர் கண்டிப்பா அதை எடுத்துக்கிற மாட்டார்ந்த அப்போ ஆட்சிக்கு வேறுன்னு சொன்னார் இல்லையா அந்த இளைஞன் படித்த இளைஞன் ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய நாட்டுப்பற்று உடைய அன்பு பண்பு பாசம் தெரிந்த ஒரு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்பீரமா இருக்கிற ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட தரம்னா எக்ஸாக்ட்லி சூப்பரான ஒரு ஐடியா எனக்கு அதுல மாற்று அந்த ஒரு பர்சன் எனக்கு அந்த ஐடியாவை அவர் அரசியலுக்கு வரணும் போது எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல நான் நான் சொன்னேன் அதுக்கான ஒரு அறுபத்தஞ்சு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன்னு நிறைய பேரை வீடு தேடி நானே போய் கூட்டி வருவன்னு சொன்னாரு ஆமா சொன்னாரா கூட்டி வந்து வச்சிருந்தாரு கூட்டி வந்து வச்சிருந்தாரு

எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு என்னுடைய நாலேஜ் சொல்றேன் அது பட் அது கட்சியோட கருத்தாக என்னால எனக்கு தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நாங்க வந்து உழைச்சிக்கிட்டுருவோம் இருக்கோம் மக்கள் வந்து அவரை பெரும் பெரிதும் மதிக்கிறேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நான் கூட எதிர்பார்த்தேன் வரட்டும் அவர் களத்துக்கு வரட்டும் ஏன்னா பெரிய அளவுக்கு தாக்கம் இருக்கு அவர் வரணும்னு இத்தனை ஆண்டு காலமா காத்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டார் பரவாயில்ல ரஜினிகாந்த் கடைசியில் எங்க சொல்லாமே போயிடுவாரா அதாவது கடைசி வரையில வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் நான் வர வரன்னே சொல்லிட்டு போயிடுவாரா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு எல்லாம் நானும் நினைச்சேன் ஆனா அவர் வரன்னு சொல்லும்போது நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆனா அவர் அவருதான் உங்களை ஒருத்தர் கூட தேர்ந்தெடுக்க முடியாத நிலையில தாங்க இருந்தாரு ஆனா இப்பவும் அவர் முடியாது என்னை மேலும் மேலும் வருத்தப்பட வைக்காதீங்க வேதனைகள் ஆழ்த்தாதீங்கன்னு சொல்லும்போது இன்னமும் உங்களை ஒருத்தரை கொண்டு வருவாரு உங்களை ஒருத்தரை வாய்ஸ் குடுக்கணும்னு அவர்கிட்ட எதிர்பார்க்கறது இது என்ன மாதிரி ஒரு மனநிலையில நீங்க நீங்க பயணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த லட்டுப்பட இன்னும் பறிச்சு பார்த்தா தெரியும் அது என்ன சொல்லிருக்கேன் என் உடல்நிலை சார்ந்து நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் உடனே இப்ப நான் வந்து இப்போ விலகிருக்கேன் இப்பொழுது அந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணி நான் லெட்டர் பாட் காட்டுறேன் இப்பொழுது நான் விலகிட்டு சொல்றாரு இப்பொழுது என்பது ஒரு வாரமா ஒரு மாசமா எங்களுக்கு அந்த அந்த ஒரு கொஸ்டின் மார்க் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின் மார்க் தான் இப்ப நாங்க எல்லாமே அமைதோ ஏன்னா இப்பவே நாங்க வழியில் இருக்கோம் இல்ல ஆங்கிலத்திலும் தமிழ்லும் எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை கூட மாறுதல்கள் வரும் நீங்க இப்பொழுதுன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்பொழுதுதான் சொல்லியிருக்காரு இனி எப்பொழுதும் இல்லைன்னு அவர் சொல்லலைன்ற மாதிரி பேசிட்டு ஆங்கிலத்தில் தான் வேத வார்த்தை தமிழில் ஒரே வார்த்தை இப்பொழுது என்றால் இப்பொழுது இப்பொழுது என்பது இப்பொழுது அவங்க தமிழ்லேயும் இருக்குங்க அந்த மாதிரி இப்பொழுது என்பதுக்கு வந்து இப்பொழுது கொண்டு ரொம்ப லென்த்தியான ஒன் மந்த்து கிடையாது இல்லையா ஸோ ஒரு குறிப்பிட்ட டேஸ் இப்பொழுது அவ்வளோதான் அந்த இப்பொழுதுன்ற காரணம் கீழே என் உடல்நிலை சார் என்ன சொல்கிறீங்க திரு ரஜினிகாந்த் கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் வர சொல்கிறீங்களா மறுபடியும் நான் வந்து என் தலைவருக்கு என்னுடைய கோரிக்கை என்பது அவரை வந்து நான் வர வைக்கிறதுக்காக நான் இங்க வந்து பேசல சரி இங்க நான் வந்து பேச வந்த காரணமே என்னுடைய தலைவருடைய ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகள் மாற்றம் தேவைப்படும் பொதுமக்கள் அனைவரும் வந்து ரொம்ப புலம்புறாங்க ரொம்ப வலி வேதனை அழுகுறாங்க எனக்கு வர கால்ஸ்ல குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் பேசுறாங்க ஆக்சுவலி பதினஞ்சு நிமிஷம் அவங்க வலி வேதனை இப்ப கூட வரப்போல ஒரு மகளிர் அணியிலிருந்து ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க என்ன சூர்யா என்னாச்சு என்ன என்ன போயிட்டு இருக்கு என்ன நாங்கள் பண்ணணும் எதுவுமே தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு சாப்பிடுன்றாங்க ரெண்டு நாளா சாப்பிடல அந்த அறிக்கை வந்து ரெண்டு நாள் சாப்பிடுன்றாங்க இவங்கெல்லாம் யாரு என்ன அப்படின்ற நான் சொல்லி பதிவு அந்த கூட்டத்துக்கு அவர் பேர் சொல்லாம சொல்றேன் கடலூர் மாவட்டத்துல இருந்து டெல்லியில இருந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் டெல்லியில இருக்கிறாரு அவர் வந்துட்டு காஷ்மீர் எல்லை பகுதியில் வந்துட்டு ஆர்மி மேன் ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு என்னை கால் பண்ற ராணுவ வீரர் ரெண்டு பேர் கால் பண்றாங்க கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் கடலூர் மாவட்டம் சேர்ந்தேன் நான் இங்க வந்துட்டு காஷ்மீர்ல எல்லை பகுதியில கடும் கடும் நான் வந்து ஆர்மி மேனாக இருக்கேன் ஒரு ராணுவ வீராக இருக்கேன் பட் ஆனா என் தலைவன் வந்துட்டு எனக்கு அவர் ரசிகர் ஆனால் அவர் அவர் வந்து மாத்துலான்னு சொன்ன உடனே நானும் வந்து சந்தோஷப்பட்டுற ஒரு ஆள் ஆனால் அவர் வளனு வேதனை பட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு ஆள் நான் வந்து ஆனால் இன்னைக்கு அவர் வர வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளையா சொல்லி போடுறீங்க அப்படின்னா நான் எங்கன்னு வர தயார் நான் கிளம்பிட்டேன் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணுன்னு சொன்னார் நாங்கள் ஷேர் பண்ண அவர் வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு அவர் சொல்லிட்டாரு உங்களை எல்லாம் கொண்டு வந்து நடுத்தருவுல நிற்க வைக்க வேணான்னு நினைக்கிறேன்றார் அவர் அவருடைய அறிக்கையில் அந்த வார்த்தை அப்படி தான் வருது நான் சொல்றது தான் கிராமத்து பாசையில் சொல்கிறேன் நான் உங்களை எல்லாம் கொண்டு வந்து தேர்ல தேர்வு இழுத்து தெருவுல கொண்டு வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நான் உங்களை எல்லாம் கொண்டு வந்து மாட்டி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர் புரிஞ்சுக்கோங்க மாட்டி விடுறதா இருந்தால் என் தலைவர் முன்னாடி அந்த இன்ஸ்பிரஷன் நான் வந்திருக்க மாட்டேன் என்ன மாதிரி கோடி ரசிவாக வந்து இருக்க மாட்டோம் நான் சொல்கிறது நான் தறிக்கையில் அவர் தலைவர் வந்துவிட்டு என்னன்னா நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை வேளை அந்த ஒரு வேலைன்றத நான் ஒரு அந்த ஒரு வேலைன்ற இப்பொழுது ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு சில பா இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க நம்புறது இது என்ன மாதிரி பயணிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் எடுக்க விடுங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எடு இப்போ வந்துட்டு நான் இங்க வந்து பேசுறதே உங்களோட எத்தனை பார்வையால் இருப்பாங்க அவங்கள்ட அவர் ஓய்வு விடுங்கள் அவரை மன மனவேதனைக்கு உள்ளாக்காதீர்கள் தேவையில்லாத சமூக வளர் ஏன்னா நான் யார் சார்பாக வந்து நான் பேச யாராவது பேசணும் எல்லா பேரையும் என்ன காரணம் தலைவரே மக்கள் மன்ற நிர்வாகிகளை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நாங்கள் உட்காந்து சப்போஸ் உங்களுக்கு நான் தவறாக நான் ஏதாவது பதிவிடறதா மன்னிச்சிருங்க ஆனால் நம்ம சார்பாக யாராவது வந்து ஆகணும் ஏதாவது ஒரு ஒரு மக்கள் மத்தியில் பேசினா தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் உங்களையும் தெரியும் நீங்களே புலம்பிட்டு தரப்பீங்க நான் இப்போ கேட்கக்கூடாதுன்னு புலம்பிட்டு மக்களாக மக்களாகனு சரி இல்லை நான் வந்து இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போவேன் என்ன புலம்பு சொல்லிட்டு போவேன் அது மாதிரி யாராவது ஒரே வந்து ஆகணும் ஸோ இந்த நம்ம அது சமூக வலைதளங்களையும் சரி வீடியோவும் சரி இல்லை எங்கிட்ட வந்து ஓரளவு வலிச்சு அவங்க நேரத்தில் வந்து ஒருத்தவரு வந்துட்டு ரொம்ப அழுது அவர் அவர் முடியாத பட்சத்தில் பேசாரு சோ இந்த மாதிரி ஆளுக்கு யாராவது ஒராள் உங்ககிட்ட பேசலாம் இல்ல உங்க கூட பேசக்கூடியவங்க எல்லாம் தீவிர ரசிகர்களா இருக்கு சோசியல் மீடியாவில் எழுதுவாங்க எழுதுதாங்க செய்வாங்க பேஸ்புக் வந்து இந்த உலகத்தின் மிக நீளமான ஒரு குட்டிச்சவர் சரிங்களா அதுல வர்றவங்க போறவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் கடந்துட்டு போங்க நீங்க இவ்வளவு மைண்டு டிப்ரெஸ் ஆகுறீங்க என் தலைவன் எனக்கு சொல்லி கொடுத்த டயலாக் சொல்றேன் பேசுறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க பேசிட்டு இருக்கட்டும் கல்லடி பட்டு தான் இருக்கும் ஆமா நாங்கள் அப்படியே போயிட்டே இருப்போம் இல்லை நீங்க ரொம்ப ரொம்ப டீப்பாக இதாகிட்டீங்க நீங்க அதான் சொல்றேன் மரணமெண்டா இருக்கீங்க எல்லாரும் உங்களை எழுதுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க என்னமோ கோலைன்னு எழுதுறாங்க விமர்சனம் பண்றாங்க நீங்க வாங்கன்னு அவர் மறுபடியும் வலுக்கட்டாயமா எழுத்துட்டு வந்து வாங்க என்பதற்கு நான் வந்து இங்க உட்கார்ந்த பேசவில்லை நான் அவரை யாரும் டிஸ்டர்ப் செய்தார்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கள் காலம் பதில் சொல்லும் எல்லாத்தையுமே காலம் இதுவும் கடந்து போகும் காலம் என் தலைவன் சொல்லாத எல்லாம் கடந்து போகும் இதே கொஸ்டினே திரும்ப திரும்ப ஏன் கேட்கறேன் நீங்களும் திரும்ப திரும்ப ஒரே நிலையில தான் நிக்கிறீங்க நான் உங்களை அவருடைய நிலையை நான் சொல்லிட்டேங்க மருத்துவ ரீதியாக மருத்துவர்களே சொல்லிட்டாங்க நிறையா வேண்டான்ட்டு நான் வந்து அவருடைய நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் அந்த அடிப்படையில் சொல்றேன் மக்களும் சிலர் புரிஞ்சிருப்பாங்க இந்த நேர்காணல் பாக்குறவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க நீங்க இன்னமும் இன்னமும் நீங்க அதே அந்த எப்படி தான் பிடிச்ச மொழலுக்கு பதினெட்டு கால்ன்ற மாதிரி ஆறு கால்ன்ற மாதிரி நான் சொல்றது கரெக்ட் நான் சொல்றதே இப்போ நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்க ரசிகர்கள் நான் ஏமாற்றம் அடைந்த ரசிகர்கள் எல்லா மன்ற நிர்வாகிகள் எல்லா பேருக்கும் நான் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது அவங்க ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குது இப்போ அவருக்கான இப்போ எதுவுமே வந்துட்டு அவர் அதாவது முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல முற்றுப்புள்ளி கம்மா வேறு முற்றுப்புள்ளி அந்த முற்றுப்புள்ளி இன்னும் என் தலைவன் வைக்கவில்லை அந்த முற்றுப்புள்ளிக்காக நாங்கள் அனைத்து பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா பேருக்கும் விடை தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அப்படியே விடுஞ்சுட்டே இருக்குது என் தலைவன் இப்பதை நல்லா அழகா ரெஸ்ட் இருக்கட்டும் நல்லா வீட்டில் இருக்கட்டும் நல்லா மருந்து மாத்திர சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா அவங்க 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 குடும்பத்தோட நல்லா கொஞ்சம் பேசி விளையாண்டு அழகா வந்து நல்லா சந்தோஷமா இருக்கட்டும் அதுல மாட்டுக்கிறது இல்லை அதுக்கு ஒருத்தவங்க தான் அதுக்கு எதிராக முதல்ல நிற்கிறேன் நான் தான் ஸோ அவங்க இருக்கட்டும் அதெல்லாம் முடியட்டும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் போட்டும் அவரு அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக மீண்டிருந்து தலைவர் வருவார் அந்த சக்தி கடவுள் வந்துட்டு எங்கள் தலைவனுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு பின்னாடி வைப்ரேஷன் தான் நாங்கள் ஏன்னா அந்த வைப்ரஷனில் நாங்கள் இப்போதைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் என் தலைவனை எழுந்து கொள்வான் அதுக்கான ஒடையே சொல்லுவான் யூ ஆர் வெயிட்டிங் ஏன் இவ்வளோ டிப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்களுடைய முகமெல்லாம் ரொம்ப அதான் சொன்னேன் அது ஒரு வாரமாக ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்மா இல்லை அது ரியலாக கிடையாது இப்போ நான் வந்துவிட்டு ஒரு அவர் தலையோட அறிக்கை வந்ததுலேருந்தே நான் சரியாக சாப்பிட்றத தூங்குறதில்லை ஒன்றுமே முடியல நான் ஆக்சுவலி அப்போ இப்போ ஏன்னா அது வந்துட்டு ஏன்னா நான் ஏற்ற சொல்லியிருக்கேன் என் த என் தலைவனும் தமிழ்நாடு கண்ணு மாதிரி ஆக்சுவலி நான் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிகமாக என்னுடைய பேஜெலாம் நீ பார்த்தீங்கன்னா ஜென்ரலான விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு போட்டிருப்பேன் நான் ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் வந்துட்டு இப்போ இந்த நான் நாளெலாம் வந்துட்டு இந்த மண்ணில் பிறந்த ஒரு 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 ம ஒரு மைந்தர் ஓகேவா மைந்தன் ஸோ நான் வந்து இப்போது இப்போ நான் வந்தோம் இருந்தோம் இப்போ நான் கல்யாணம் பண்ணலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் போகலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணோம் எல்லாமே சரியாக இருந்துவிட்டால் நம்ம வேலை பார்த்துட்டு போகலாம் எதுவுமே சரியான போல் என்னால் என்னால் என்ன பண்ண முடியும் அதிகபட்சமாக போய் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ண முடியும் அதுக்கும் நான் போனேன் அங்கே சரியான ரெஸ்பான்ஸ்லாம் நான் வந்துவிட்டேன் ஸோ இதுதான் என்னால் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு அதிகபட்சமாக என்ன பண்ணி சொன்னால் ஒர்க் பண்ணுறீங்க என்னவாக இருக்கீங்க நான் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சரி ஓகே ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஒரு டேரக்டராக இருக்கு ட்ரை பண்ணுறேன் நான் இருக்க போகிற கதையும் இந்த சும்மா இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் போகாது அது இப்போ நான் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மெசேஜ் சம்மந்தமாக தான் இருக்கும் இந்த நாட்டுக்கு இது மூலியமா என்னெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு இது இந்த கெடுக்கிற விஷயம் இப்படி பண்ணால் சரியாக மாதிரி மாதிரி என்னுடைய ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு தான் ரொம்ப பேர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக சூப்பராக சொல்லி அப்படியே இதுவாச்சு அப்படி ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது அதை எடுத்து பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான அதாவது என்ன பொறுத்தளவு ஏதோ வழியில் சோசியல் மெசேஜ் அந்த மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் நீங்கள் ஒரு உயரத்துக்கு வாங்கல நீங்க சாதி சாதிச்சு ஒரு பெரிய ஆளா திரு ரஜினிகாந்த் பேரில் நிறைய விஷயங்களை செய்யுங்களேன்

ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்து என் தலைவனுக்காக வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் நம்முடைய ஆத்மா இருக்கு இல்லையா அந்த ஆத்மா வந்து எங்கேயோ ஒருத்தரும் என் தலைவனுக்காக வேணாம் அது போது எனக்கு அந்த நான் பண்ணிட்டு இதெல்லாம் டெய்லியும் கலந்துருச்சு தலைவா என்னோட என்னுடைய தலைவன் இப்படி பேசுவார் இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு மலனுடைய சோர்வு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவர் அந்த இதை வந்து காப்பாற்று என்னோட பழைய தலைவன் ஆக்டிவாக நல்லா சூப்பராக பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களை காயப்படுத்தணும்னு சொல்ல ரஜினிகாந்த் அவர்கள உயிரின்னு உயிராக நேசிக்கிறீங்க நீங்கள் நான் சொல்கிறேன் திரு ரஜினிகாந்த் உங்களை பார்த்தா என்ன சொல்லுவார் தெரியுங்களா உண்மையிலேயே நீங்கள் வளர்ந்து பெரியாளாக வாங்க உங்க வேலையை பாருங்க இப்போதைக்கு உங்களுடைய பணியை பாருங்க உங்களுடைய அடுத்த தலைமுறையை வளர்க்க பாருங்க அதுவே நீங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம்னு சொல்லுவார் இந்த இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை அவர் சொன்னா நான் ஏற்றுக்கிறேன் அந்த வார்த்தைக்கு தான் இல்லை நான் கேட்குறது இந்த மாதிரி தொலைக்காட்சி தோறும் அதே போல ப்ரெஸ் கிளப்ல உட்காந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் நீங்கள் திரு ரஜினிகாந்துக்கு போய் சேரட்டும் திரு ரஜினிகாந்த் பார்க்க விருப்பப்படுறீங்களோ அதுதான் உங்க எண்ணமா எனக்கு என் தலைவனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு பேஸில் என் தலைவன் வந்து எனக்கு ஒரு 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 ஆர்டர் எனக்கு கொடுக்கணும் அந்த ஆர்டர் என்பது இப்போ பின்தங்கிருச்சு பின்தங்கிருச்சு ஆக்சுவலி அது அந்த பின்தங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு சார் அவருடைய ஆர்டர் தான் சார் பின்தங்கி புள்ளி வச்சிட்டார் சார் முழுத்தா போச்சிட்டார் சார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க சொல்லி நீங்கள் கமா போடுங்கன்றீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லியிருக்காரு என்ன டிஸ்டர்ப் அந்த டிஸ்டர்ப் பண்ணாதான் இப்போ கரண்ட் ரங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி சூரிய உங்க கனவு பழிக்கட்டும் சூர்யா உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் திரு ரஜினிகாந்த் அவர்களும் இந்த பேட்டியை பார்த்தால் உங்களுடைய உணர்வுகள் அவருக்கு அவருக்கு போய் சேரட்டும் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனமாற்றம் அவருடைய அரசியல் முற்று பெறவில்லை முடிவு பெறவில்லை முற்றுப்புள்ளி வைக்கவில்லை இன்னமும் அவர் வருவார் இல்லைனா யாருக்காவது வாய்ஸ் கொடுப்பாரு அவரை வர வைக்கணுன்றது என்னோட நோக்கம் இல்லை குறைஞ்சபட்சம் அவரை நான் ஒரு பெரிய உயரத்தில் வச்சிருக்கேன் அந்த உயரத்துக்கு மதிப்பளிப்பார் அப்படின்னு சொல்றீங்க பார்க்கலாம் என்ன சொல்றாங்க நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சூர்யா தேங்க்யூ நன்றி நேர்கேஷ் மீண்டும் ஒரு கொடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்